உண்மையின் அலசல் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் எஸ் த்ரீ என்டர்டைன்மெண்ட் மற்றும் பயோசானிக் பிரசன்ஸ், பிரபு தேவாஸ், முகாபிலா, எ கம்ப்ளீட் டான்ஸ் கன்சர்ட். வணக்கம். அன்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பிற்கு கடும் எச்சரிக்கையினை விடுத்துள்ளனர். ரம்லான் தினத்துக்கு முன்னர் சரணடைய வேண்டும், பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், அப்படி செய்யாமல் நிம்மதியாக ரம்லானை கொண்டாட முடியும் என கூறியுள்ளது இஸ்ரேல் தரப்பு. ஆனால் மறுபக்கத்தில் கிஸ்புல்லா மற்றும் கவுதியும் ஆட்டங்காட்ட தொடங்கிவிட்டது. இதனால் இஸ்ரேலுக்கு பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறுகின்றது. அதனைவிட மக்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் தரப்பு கோரமான முறையில் தாக்குதலை நடத்தி வருகின்றது என்பதும் வேதனைக்குரிய விடயமே. கட்டார் எடுத்துள்ள முயற்சி தோல்வி, ஐநாவின் பேச்சுக்கு இடமில்லை, தோற்றுப்போன மத்தியஸ்தம். இந்த விடயத்தினை அடிப்படையாக கொண்டு பயணிக்கின்றது இன்றைய உண்மையின் அலசல் நிகழ்ச்சி. எகிப்திய எல்லையொட்டிய தெற்கு பகுதியில் அமைந்த ரபா நகரை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் அடுத்து செல்லக்கூடும் என அச்சப்படுகின்றது. இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதலில் 1200 இஸ்ரேல் மக்கள் உயிரிழந்தனர். 240 பேர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களின் பலர் விடுவிக்கப்பட்டனர். மீதமுள்ள 134 பேரில் 31 பேர் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் சமீபத்தில் தெரிவித்தது. இதற்கு இஸ்ரேலும் பதிலடியாகவே ஹமாஸ் மீது போரை நடத்தி வருகின்றது. இந்த நிலையில் காசா சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட செய்தியில், கடந்த 24 மணி நேரத்தில் 107 உடல்கள் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதனால் மொத்த உயிரிழப்பு 29,092 உயர்ந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் சொல்லுகின்றது. எனினும் இது பற்றிய ஆவணப்பதிவுகளில் உயிரிழந்தவர்களில் பொதுமக்கள் மற்றும் வீரர்களை வேறுபடுத்தி காட்டவில்லை. ஆனால் அவர்களில் 1/3 மக்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள், 69,000 மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். ஹமாஸ் அமைப்பினரால் நடத்தப்படும் அரசின் ஒரு பகுதியாக ஹாசா சுகாதார அமைச்சகம் உள்ளது. எனினும் உயிரிழப்புகள் பற்றிய விவரங்களை பதிவு செய்து வருகிறது. இதற்கு முன் காசாவில் ஏற்பட்ட போரின் போது பதிவு செய்யப்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையானது ஐநா அமைப்புகள், தனிப்பட்ட நிபுணர்கள் மற்றும் இஸ்ரேலின் எண்ணிக்கையுடன் பெரிய அளவில் ஒத்துப்போயிருந்தது. ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக ஒட்டுமொத்த வெற்றி கிட்டும் வரை போரானது தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சபதம் எடுத்துள்ளார். இதனால் எகிப்திய எல்லையை ஒட்டிய தெற்கு பகுதியில் அமைந்த ரபா நகரை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் அடுத்து செல்லக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. ஏனெனில் போரிலிருந்து தப்பிப்பதற்காக காசாவை சேர்ந்த 23,00,000 மக்களில் அரைவாசிக்கும் மேற்பட்டோர் அடைக்கலம் புகுந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே போர் 4 நீடித்து வருகிறது. ஹமாஸ் அமைப்பு நிர்வகித்து வரும் காசா முனை மீது இஸ்ரேல் ராணுவம் தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் பலியானவர்களின் எண்ணிக்கை 29,000 தாண்டி இருக்கு. போர் காரணமாக உணவு, தண்ணீர், மருந்து உள்ளிட்டவை கிடைக்காமல் காசா மக்கள் தவித்து வருகின்றார்கள். ஐநாவின் நிவாரண குழுக்கள் சார்பில் உணவுகள் வழங்கப்படுகின்ற, ஆனால் அது காசா மக்களுக்கு போதுமானதாக இல்லை. இந்த நிலையில் உணவுகளுக்காக காத்திருக்கும் மக்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வடக்கு காசாவில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்கள் உணவை வாங்குவதற்காக வரிசையில் காத்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் மீது திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. இதனால் மக்கள் அலறியடித்தபடி ஓடினர். இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். சிறுவர்கள் உட்பட பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு, நோய் வந்து ஆகிய இவ்வாறான பிரச்சனைகளினால குழந்தைகள் உயிரிழக்கும் அபாயம் உள்ளது என்று ஐநா எச்சரித்துள்ளது. ஊட்டச்சத்து நெருக்கடியின் விளிம்பில் காசா பகுதி இருக்குது. வடக்கு காசாவின் நிலைமை மோசமடைந்திருக்கு. வாரக்கணக்கில் அனைத்து மனிதாபிமான உதவிகளில் இருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்குது. 2 குழந்தைகளில் 15% பேர் கடுமையாக ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தெற்கு காசாவில் 2 குழந்தைகளில் 5% பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் சுகாதார அவசர நிலை திட்ட தலைவர் மைக் ஹரியாக் குறிப்பிடுகையில்,
பசி மற்றும் நோய் ஒரு கொடிய கரவ பசியுள்ள பலவீனமான மற்றும் ஆழ்ந்த அதிர்ச்சிக்குள்ளான குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஆபத்தானது மற்றும் சோகமானது மற்றும் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கின்றது என்று சொல்லியிருந்தார். மறுபக்கத்தில் லெபனான் நாட்டின் சிடான் நகருக்கு தெற்கே தொழிற்சாலைகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் உள்ள பகுதிகளில் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் லெபனான் நாட்டில் கிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதனை வெளியேற்றும்படி இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது. காசா போரில் கமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது கிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் 170 மேற்பட்ட கிஸ்புல்லா போராளி மற்றும் 30 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த நிலையில் லெபனான் தெற்கே எல்லை பகுதியில் கிஸ்புல்லா குழுவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தியது. லெபனான் நாட்டின் சிடான் நகருக்கு தெற்கே தொழிற்சாலைகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் உள்ள பகுதிகளில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இதில் 14 பேர் காயமடைந்தனர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அதனைவிட கவுத்தி அமைப்பும் சங்கடலை கண்காணித்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இதனை தாக்குதலை நடத்தினாலும் ஹவுத்தி விட்டுக் கொடுப்பதாகவும் இல்லை. மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்குது. இதன் ஒரு கட்டமாகத்தான் அண்மையில் நடந்த சம்பவம். செங்கடல் மற்றும் ஏடான் வளைகுடா பகுதியில் செல்லக்கூடிய வணிக கப்பல்களை குறிவைத்து கவுத்தி போராளிகள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஏடன் வளைகுடாவில் ஈரான் ஆதரவு கவுத்தியாளர்களால் தாக்கப்பட்ட சரக்கு கப்பல் மூழ்கும் அபாயத்தில் உள்ளதாக கவுத்தி குழுவினர் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜக்ஷா சரியா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் இருக்கையில் காசா போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வோல்ஸ் இளவரசர் சர் வில்லியம். பொதுவாக அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் நிகழ்வுகள் குறித்து கருத்து தெரிவிக்காமல் இருப்பது வழக்கமாக இருந்து வந்தது. 41 வயதான வேர்ல்ஸ் இளவரசர் வில்லியம் மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருவதை அடுத்து இந்த விவகாரத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7 ஹமாஸ் மத்திய கிழக்கு நடத்திய அந்த தாக்குதல் மற்றும் அதன் பிறகு அங்கு நடைபெறுகின்ற சம்பவங்களால் மனித குலம் எதிர்கொள்ளுகின்ற இழப்புகளை கண்டு பெரிதும் வருந்துகின்றேன். இதில் பலர் கொல்லப்பட்டு விட்டனர். நான் மற்றவர்களைப் போன்றே இந்த சண்டை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நினைக்கின்றேன். காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் அதிக அளவில் தேவைப்படுகிறது. உதவிகள் அதிகமாக சென்றடையக்கூடியதும் பணைய கைதிகளை விடுவிக்கப்பட வேண்டியதும் அவசியமாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்கையில் ரஷ்யாவை சமாளிக்க அமெரிக்காவின் புதிய ராணுவ உதவிகளை உக்ரைன் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் பிரதமர். உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடுத்தது 2 கடந்துள்ளது. போர் நிறுத்தமோ அல்லது போரை கைவிடவோ இரு நாடுகளும் தயாராக இல்லை. உக்ரைன் சிறிய நாடு, 2 முடிவு கட்டப்படும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் வீராப்பு பேசி போரை தொடுத்து தற்போது மூக்குடையப்பட்டுள்ளார். உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா பல ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார உதவிகளை செய்து வருகின்றன. அவற்றின் உதவியால் போரினால் உக்ரைன் தாக்குப்பிடித்து நிற்கிறது. இந்த நிலையில் போரால் உருக்குலைந்துள்ள உக்ரைனை மறுசீரமைப்பது தொடர்பான மாநாடு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்றது. இதில் உக்ரைன் பிரதமர் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது ரஷ்யாவுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வர உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் வெடிமருந்துகள் அதிக அளவில் தேவைப்படுகிறது. அதே சமயம் ஆயுத ஏற்றுமதி கொள்கையில் ஜப்பானின் கட்டுப்பாடுகளை உக்ரைன் புரிந்து கொள்கிறது. எனவே அமெரிக்காவின் புதிய ராணுவ உதவிகளை உக்ரைன் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை ரஷ்யாவிடம் போரில் இழந்த சில பகுதிகளை உக்ரைன் ராணுவம் மீட்டிருக்குது. இந்த நிலையில் அண்மையில் ரஷ்யாவில் போர்க்கப்பலை அழித்ததாக உக்ரைன் ராணுவம் சொல்லியிருக்குது. இது தொடர்பாக பிப்ரவரி 14 அன்று உக்ரைன் படையினர் கருங்கடலில் ரஷ்ய கடற்படையின் போர்க்கப்பலை அழித்ததாக குறிப்பிட்டது உக்ரைன் ராணுவம். ஹமாஸ் மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போர், உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் மாத கணக்கில் வருட கணக்கில் நடந்து கொண்டு இருக்குது. இருதரப்பு போரை முடிவுறுத்தும் நோக்கம் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. இஸ்ரேல் மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு சார்பாக அமெரிக்கா செயற்பட்டு வருகிறது. என்ன நடக்கப் போகின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றொரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.